திஸ் திசஸ் இஞ்சு இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ டூ இதில் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்கான் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னா வேறு ஒன்றும் இல்லை எப்படி எழுதுனா த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் த சிஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு ஏ எக்ஸ் ஈக்குவல் பின்னு எழுதணும் இதில் எக்ஸுன்றது என்னென்னா இது இருக்கு இல்லையா எக்ஸ் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறமா ஏன்றது இந்த பங்கம் இருக்கிறது ஃபைவ் டூ த்ரீ டூ அப்புறம் பி மேட்ரிக்ஸ்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஈக்குவல் டுக்காக இந்த பக்கம் இருக்கிறது த்ரீ ஃபைவ் இந்த மாதிரி எழுதணும் இப்போது இந்த ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சாரி ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பீன்றிருக்கு இல்லையா இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இக்குவேஷன் அழகாக ஃபார்ம் ஆகும் ஏன்றது ஃபைவ் டூ த்ரீ டூ இல்லையா எக்ஸுன்றது எக்ஸ்கம்மா எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பீன்ற ஈக்குவல் டு பீன்றிருக்கு ஸோ பீன்றது த்ரீ ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ இதை மல்டிப்ளை மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் பண்ணுவோம் மல்டிப்ளை என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் த்ரீ அடுத்தது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் ஃபைவ் இந்த மாதிரி அழகாக இந்த இக்குவேஷனே மறுபடியும் நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும் ஸோ இதுலேருந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம எக்ஸ் ஒய் டேம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா ஸோ இதில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஏ எக்ஸிகோ டு பி இதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த இக்குவேஷன் தான் அகெய்ன் கிடைக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இப்படி சப்ஸ்ட்யூட் பண்ணி காமிச்சேன் இந்த மாதிரி எக்ஸ் ஏ பி இந்த மூணு எண்ணமும் வேல்யூஸ் என்னென்னு எடுத்து எழுதுனா போதும் அப்புறமா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு இல்லையா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் தான் ஸோ ஏ வந்துட்டு இந்த பக்கம் போயிடும் இது ஏ வந்துட்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது ஒன் பை ஏன்னு இருக்கும் அதாவது ஏ இன்வர்ஸ்ன்னு நம்ம எழுதிடுவோம் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பீன் இருக்குது இப்போது எக்ஸ் ஓகே இப்போ என்னென்னா ஏ இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன ஒன் பை டிட்டம்னன்ட் ஏ இன்ட்டு அட் ஜாயிண்ட் ஏ டிட்டம்னன்ட் ஏன்றது எப்படி கண்டுபிடிப்போம் ஏவோட வேல்யூ எழுதிடலாம் ஃபைவ் டூ த்ரீ டூ டிட்டர்மினென்ட் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபைவ் டூ ஜார் டென் அப்புறமா ஒரு மைனஸ் போடுவோம் அது ஃபார்முலாவில் மைனஸ் அண்ட் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் இப்போ டென் மைனஸ் சிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோர் கிடச்சிரும் இல்லையா ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட்டு எப்பவுமே டிடெர்மினன்ட் ஏதான் செக் பண்ணுவோம் அது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும் அதாவது இது நம்பர் தான் கிடச்சிருக்கு ஜீரோ கிடையாது இல்லை ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுட்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அதாவது இது ஜீரோ இல்லாமல் ஒரு நம்பர் வந்தால் மட்டும்தான் ஏ இன்வெர்ஸுக்கு வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் இது ஜீரோ வந்துடுச்சுன்னா ஒன் பை ஜீரோ மொத்த டைமும் நமக்கு ஜீரோ அந்த மாதிரிலாம் போயிடும் ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இப்போது அட்ஜாயிண்டியை கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயிண்டே எப்படி கண்டுபிடிப்போம் ஏ மேட்ரிக்ஸ் இதுவும் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் மாற்றி எழுதுவோம் அதாவது ஃபைவ் டூன்றிருக்கதை டூ ஃபைவ் அப்படின்னு மாற்றுவோம் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேல்யூக்கு அப்படியே சைனை மாற்றி விட்ருவோம் அதாவது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே இன்ட்ட சேஞ்ச் பண்ணுவோம் ஃபைவ் டூவாக இருக்கிறது டூ ஃபைவாக மாறிவிடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூக்கும் சைனை மட்டும் மாற்றி விட்ருவோம் மைனஸ் ஆயிருந்தால் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிருந்தால் மைனஸ் ஆகிடும் அப்படி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இப்போது நமக்கு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சி அதாவது ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இது இருக்கு இல்லையா ஒன் பை determinant ஏ டிட்டர்மினுட் ஏயோட வேல்யூ ஃபோர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அண்ட் அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏவோட மேட்ரிக்ஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஃபைவ் ஸோ நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா இனி ஏஏ இதில் substitute பண்ணலாம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் substitute பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு இப்போ ஆன்சர் கிடைக்கும் என்ன பண்ணோன்னா x இல்லையா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன ஒன் பை ஃபோர் இது இருக்குது அதாவது டூ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஃபைவ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது இன்ட்டு பி இருக்கு இல்லையா பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம் த்ரீ ஃபைவ் ஒன்று ஸோ த்ரீ ஃபைவ் இப்போது ஜஸ்ட் இதாக மல்டிப்ளை பண்ணால் போதும் அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டூ ஒன் பை ஃபோர் இப்போதைக்கு வெளியில் அப்படியே இருக்கட்டும் இது அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் ஸோ டூ த்ரீ ஜார் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் டூ ஜார் டென் அதாவது ப்ளஸ் தான் வரும் இங்கே மைனஸ் இருக்கனால தான் நடுவில் மைனஸ் போட்டிருக்கேன் அடுத்த வேல்யூ இந்த செகண்ட் ரோ இந்து இந்த காலம் 3 த்ரீ சார் ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் நைன் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டொண்ட்டி ஃபைவ் இப்போது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்டூ சிக்ஸ் மைனஸ் டென் நமக்கு மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் மைனஸ் நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டீன் வரும் ஓகே இப்போது இந்த ஒன் பை ஃபோரை உள்ளே டிவைட் பண்ணிடலாம் அதாவது எக்ஸ் ஓ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் இங்கே சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபோர் அதாவது உள்ளே ஜஸ்ட் டிவைட் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன ஒரு ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர்னு கேன்சல் ஆகிடுவோம் இங்கே ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் வரும் ஸோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே ஒன் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா ஸோ மைனஸ் ஒன் இங்கே ஃபோர் மட்டும் இருக்குது ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு சாரி ஸ்மால் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஒன் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபோர் அவ்வளோதான் இதில் வந்துட்டு கேட்டுரு அதாவது இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே எக்ஸ் ஒய் தான் சால்வ்னு கேட்டாலே தெரியும் நமக்கு எக்ஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும் முதல் என்ன ஃபார்மெட்டில் எழுதுகிறோம்னா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுகிறோம் ஏன்னா இது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் இதில் எக்ஸுன்றது எக்ஸ் ஒய் சப்போஸ் இசட் இருந்துச்சுன்னா அதுவும் கூட வந்துடும் அடுத்தது ஏன்றது இக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது ஃபைவ் டூ த்ரீ அடுத்தது பீன்றது த்ரீ ஃபைவ்லேயே அதை இந்த மாதிரி எழுதணும் இப்போது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இருக்குது இதில் வந்துட்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ மட்டும் எழுதணும் ஸோ ஏ அந்த பக்கம் போகும்போது ஏ இன்வெர்ஸ் ஆகிடும் ஏ இன்வெர்ஸ் இந்த ஃபார்முலாவில் போட்டு சப் வேல்யூ எடுத்தோம் அதாவது ஒன் பை டிட்டர்மினுட் ஏன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ அதை வச்சு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா இந்த ஃபார் ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி இருக்குல்லே அந்த மாதிரி போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸும் ஒய ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இந்த சம் அவ்வளோ தான் தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்க் டூ சப்ஸ்கிரைப் மை